வணக்கம் இப்ப லேட்டா வந்த ஒரு அப்டேட்டுங்க இது எல்லாருக்கும் தேவை கண்டிப்பா இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க என்னன்னா கவர்மெண்ட்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அடிக்கடி விபத்துக்கள் எல்லாம் நடந்துட்டு இல்லையா விபத்துக்கள் இல்லாத ஒரு நாள் அப்படின்றத உருவாக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிச்சு ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ் தானே இப்போ எல்லாம் போயிட்டு இருக்கு இன்ஸ்டால் ஆகட்டும் எல்லா சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கை யூடியூப் எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு நிமிஷம் வீடியோக்கெல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லையா அந்த ஒரு நிமிஷத்துல இந்த விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன விழிப்புணர்வு உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு பதிவு ஒரு வீடியோவை கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க க்ரியேட் பண்ணி அவங்க வந்துட்டு ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க அது மூலமாக போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்துட்டு நம்பர் ஒன் அதாவது நிறைய வியூஸ் போயிருக்கோ அவங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் பரிசு தொகை கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கவங்களுக்கு டூ லேக்ஸ் அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஃபிஃப்டி தௌச ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுக்குறாங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் இது பெரும்பான்மையான மக்களுடைய கருத்தாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எத்தனை விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம பதிவிட்றோம் எல்லா எல்லா வீடியோவும் நல்லா போகுதா அப்படின்னா கிடையாது ஒரு நார்மலாக ஒரு பாட்டு ஒரு காமெடி அதுக்கு போகக்கூடிய ஒரு வியூஸ் வந்துட்டு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய பதிவுகளுக்கு போகிறது கிடையாது அப்போது இந்த பதிவு மட்டும் அதிகமாக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிவிடுமா அப்படின்னா கண்டிப்பாக சில முறை வந்துட்டு முடியும் சில தரம் வாய்ந்த பதிவுகளும் நிறைய வியூஸ் போகாமல் இருக்கிறதுக்கான காரணமும் இருக்குது நம்ம பார்க்குறோம் அதாவது சோஷியல் மீடியா வந்த புதுசில் வந்தவங்க எல்லாம் இப்போது நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருப்பாங்க அவங்களோடது போயிருக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தவங்க அவங்கள விட நல்ல நல்ல விழிப்புணர்வு பதிவை போட்டிருப்பாங்க ஆனால் அந்த அளவுக்கு வியூஸ் போயிருக்கா அப்படின்னு பார்த்தா சொல்ல முடியாது ஏன்னா இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கம்மியாக இருப்பாங்க இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மெயினாக இந்த வீடியோஸ் அது வரவேற்கத்தக்க விஷயம் அது அனுப்பினாலும் அதன் மூலமாக விழிப்புணர்வு கிடைச்சாலும் பரவாயில்லை நல்லது தான் பண்ணட்டும் ஆனால் இந்த ரோடு முக்கியமாக மூன்று விஷயங்கள் சரியாக பண்ணோம் அப்படின்னாலே இந்த விபத்துக்கள் நடக்காமல் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து முதல்ல சாலை சரியாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னா உண்மையாகவே சொல்கிறேன் உயிரை கையில் பிடிச்சிட்டு போக வேண்டியதாக இருக்குது சென்னையில் உள்ள டிராஃபிக் நிலவரம் ரோடு நிலைமையை பற்றி நான் இருக்கேன் நான் அதாவது ரோடு வந்துட்டு ஒரு இருபது அடி வித்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அகலம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு எட்டு டு பத்து அடி தான் சரியான ஒரு பாதையாக இருக்கும் அதுவும் நேராக அந்த பாதை கிடையாது இந்த ரைட்டில் ஒரு டைம் குழி வருதுன்னா லெஃப்டில் ஒரு டைம் பள்ளம் வருது எந்த பக்கம் வண்டியை ஓட்டுறது என்னன்னே தெரிய மாட்டேங்குது மேடு பள்ளமாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி வாகனங்களை இயக்க முடியும் எப்படி வண்டி ஓட்ட முடியும் அப்போ விபத்துக்கள் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் எது அப்படின்னு சொன்னால் நான் சாலை தான் சொல்லுவேன் நான் இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிடுச்சு மெட்ரோ பணிக்காக பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க அது பத்தடி கிட்ட தோண்டி இப்போ இப்போதான் கேரளாவில் ஒரு நிலச்சரிவு நடந்துச்சு நம்ம பார்த்தோம் அப்போ மழை நிறைய பெய்யுது அப்படின்னா என்ன ஆகும் வாகனங்கள் போயிட்டே இருக்கு டக்குன்னு ரோடி சரிஞ்சதுன்னா எத்தனை விபத்துகள் நடக்கும் இதெல்லாம் நம்ம முறையாக ஃபாலோ பண்ணுறோமா எவ்வளோ நாளாக பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய ரோடு இதை கவனிச்சு இதை சரி பண்ணாலே போதும் அந்த ஏரியாவில் உள்ளவங்க கவுன்சிலரா எம்எல்ஏவா இல்லை எம்பியா இவங்க கவனத்துக்கு எல்லாமே ஒரு ஒரு சாலையை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க இல்லையா எல்லா ஏரியாலையும் அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்க அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்காங்க அவங்க வாகனத்தில் போகிறாங்க அப்போ அதெல்லாம் அவங்க கண்டுக்கலையா அந்த பள்ளத்தை கடந்து தானே அவங்க போகிறாங்க எத்தனை பேர் அதில் விழுந்து விபத்து நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் நடக்கிறது வந்துட்டு இந்த ரோடு தான் சரியில்லை அதை முதல்ல சரி பண்ணணும் அதுக்கப்புறம் சிக்னல் வளைவுகளில் பெரும்பாலான இடத்துல சிக்னல் கிடையாது இவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க ஒரு சில இடங்களில் இந்த எலெக்ஷன் நடந்த ஒரு சின்ன சின்ன வளைவுலையும் போலீஸ் நின்னாங்க ரொம்ப அழகாக நேர்த்தியாக அப்போ எல்லாம் வண்டி ஓட்டுறதுக்கு கார் ஓட்டுறதுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு ஓட்ட தெரியாதவங்க கூட ஒரு பயந்துட்டு உள்ளுக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருந்தவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு கரெக்டாக சீராக இயக்கினாங்க அப்போ எலக்ஷன் டைமில் கொஞ்சம் பார்த்து பார்த்து அங்கங்கே பண்ணவங்க எலெக்ஷன் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அது எல்லா எல்லா முறையும் அது பண்ணால் நல்லா இருக்கும் இல்லையா சிக்னலை மீறவங்க சிக்னல் இல்லாமல் இருக்கிறது மெயின் வந்துட்டு சிக்னலை மீறவங்க அந்த அளவுக்கு கிடையாது அந்த இடத்துல சிக்னல் இல்லாமல் இருக்கிறது ஒரு ஜங்ஷன் வருது இல்லை மூணு பக்கம் வழி இருக்குது அப்படின்னா இஷ்டத்துக்கு போகிறாங்க இது வந்து முதல்ல முறைப்படுத்தணும் அதற்கப்புறம் இந்த விபத்துக்கள்லாம் நடக்குது இல்லையா இந்த ரோடெல்லாம் சரியாக இருக்கணும் அதை பேசியாச்சு இல்லை இந்த ஓவர் ஸ்பீடாக போகிறாங்க இல்லை இவங்களுடைய லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணணும் இவங்களுக்கெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தண்டனைகள் கொடுக்கணும் இதுக்கு வந்து தனியாக ஒரு ஆளை போட்டு இப்போ திருட்டு எங்கெங்கே நடக்குது அதை கண்காணிக்கிறதுக்கு மஃப்டியில் போலீஸ் வருவாங்க இல்லையா அந்த மாதிரி ரோட்டில் போயிட்டுருக்கோங்க இவங்க வந்துட்டு மக்களோட மக்களாக பயணிக்கணும் யாரெல்லாம் ஃபாஸ்டாக விதிமீறலில் ஈடுபடுறாங்களோ பயமுறுத்துற மாதிரி வண்டியை ஓட்டுறாங்களோ அவங்களுடைய வாகனமும் பறிமுதல் பண்ணப்படணும் அவங்களோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படணும் யார் எப்போ வந்து பிடிப்பாங்க அப்படின்றதே மக்களுக்கு தெரியக்கூடாது அந்த பயம் இருக்கணும் வண்டி ஃபாஸ்ட்டாக ஓடும் போ ஓட்டும்பொழுது பிறருக்கு அச்சுறுத்தும் வகையில் ஓட்டுறவங்களுக்கு ஐயோ எப்போ எப்போ யார் பின்னாடி நம்மளை பார்த்துட்ருக்காங்க என்ன ஏது அப்படின்னு அந்த பயத்திலேயே அவங்க ஓட்டணும் லாஸ்ட் வீக்குங்க நான் போயிட்டே இருந்தேன் ஒரு பெரிய வாகனம் கனரக வாகனம் பின்னாடி வந்து சடன் ஹாரன் பயந்துட்டேன் அப்போ அந்த பயத்தில் அந்த டிரைவிங் மிஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர் இதுதான் அதிகமான விபத்துக்கள் நடக்கிறதுக்கு காரணம் இன்னும் ஒன்று அந்த ஹாரன் அந்த வித்தியாச வித்தியாசமான ஹாரன் இருக்கு இல்லையா பெரிய நிறைய சவுண்டு தரக்கூடிய அதை அதெல்லாம் கேன்சல் பண்ணணும் அதெல்லாம் தடை பண்ணணும் முதல்ல இதுக்குன்னு ஒரு அதிகாரியை போட்டு ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவில் அவங்க கம்பல்சரி அவங்க ட்ராவல் பண்ணணும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஏதாவது ஒரு ரோட்டில் அவங்க போகணும் யாரெல்லாம் இந்த மாதிரி பய பொதுமக்களுக்கு அச்சுறுத்துகிற வகையில் இந்த ஓவர்டேக் பண்ணி போகிறது வாகனத்தை ப பயமுறுத்துகிற மாதிரி ஓட்டுறது ஃபாஸ்ட்டாக போகிறது உரசிட்டு போகிறது இடிச்சிட்டு போகிறது இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாமே வந்துட்டு அவங்க ஓட்டுற வாகனத்தை பறிமுதல் பண்ணணும் லைசன்ஸை கேன்சல் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ப ஒரு நாளைக்கு பத்து பேருக்கு இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக விபத்துக்கள் நடக்கவே நடக்காது விபத்து ஏன் நடக்குது அதிவேகம் இல்லையா நார்மல் ஸ்பீடில் போவாங்க இதெல்லாம் பண்ணாலே விபத்துகள் ஏற்படாதுங்க தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் குற்றங்கள் குறையும் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான் இது பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த ஷார்ட்ஸ் அது இதெல்லாம் மேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது முதல்ல அதை பண்ணலாம் இது கம்பல்சரி இந்த லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லையா இந்த விஷயத்தை தயவு கூர்ந்து அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இன்றைக்கு இந்த இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்து உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த மாதிரியான பதிவுகளை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கட்டும் ஒரு ஐடியா கிடைக்கும் சில பேருக்கு நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும் நம்ம பெரிய புத்திசாலி கிடையாது நிறைய திறமைசாலிகள் இருக்காங்க அறிவாளிகள் இருக்காங்க பட் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க இது வந்து ஒரு பேசும் பொருளாக மாறணும் நிறைய பேர் இதை பற்றி பேசணும் இது இதெல்லாம் பண்ணால் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் இந்த பதிவை நிறைய பேருக்கு பகிருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருக்குன்னா பிறகு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்